ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லிட்டர் டிவைஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன லிட்டர் டிவைஸ்னால் பவுலரைஸ், ஓகேவா? அண்ட் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம், ஷேக்ஸ்பியரோட பிக்சரை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா சென்சார்னு போட்டிருக்கு, ஓகேவா? ஸோ என்னடா இவா இப்படி போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. இதுக்கும் நம்ம பார்க்க போகிற அந்த டிவைஸ்க்கும் நிறைய நெருங்கின ரிலேஷன் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் பற்றி பார்த்துடலாம். பவுலரிசம் அப்படிங்கிறது, அதாவது பவுலரைஸ் அப்படிங்கிற ப்ராக்டிஸை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவுலரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லைன்னா எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட்ல இருக்கக்கூடிய அஃபென்சிவான வேர்ட்ஸ், அது எல்லாருக்கும் அஃபென்சிவ்னு சொல்ல முடியாது, அது அவங்களோட மைண்டை பொறுத்தது, ஓகேவா? ஸோ சில பேருக்கு சில வேர்ட்ஸ் அஃபென்சிவாக இருக்கும். அப்படிப்பட்ட அஃபென்சிவான வேர்ட்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா ரிமூவ் பண்ணுறது, அப்படின்னா ரீஸ்ட்ரிக் பண்ணுறது தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுலரிசம், ஓகேவா? இதுதான் டெஃபினேஷன். இந்த டேர்ம் வந்து என்னது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டேர்ம் பவுலரிசம் வந்து ஒரு எப்போனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, எப்போனம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போனம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தவங்க டிஸ்கவர் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? இந்த டிஸ்கவர் பண்ணவங்களோட நேம்லேயே அந்த விஷயத்த என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபைன் பண்ணுவாங்க. அதுதான் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா எப்போனம். ஸோ இந்த டேர்ம் வந்து ஒரு எப்போனம், அதாவது இதை உருவாக்குனவங்களோட நேமில் தான் இந்த டேர்மை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது யார் வந்து டிஃபைன் பண்ணாங்க அப்படின்னா, டாக்டர் தாமஸ் பவுலர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இவர் வந்து 1807 வில்லியம்ஸ் ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் இருக்கக்கூடிய கொஞ்சமான வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதை ரீஸ்டீட் பண்ணி அந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நல்லா பாருங்கள், அதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் ஒமிட்டட் விச் கேனாட் வித் ப்ராப்ரையட்டி டு ரீட் அலோட் இன் த ஃபேமிலி. அதாவது ஒரு ஃபேமிலியில், அதாவது சத்தம் போட்டு வாசிக்க முடியாத ஒரு சில மாதிரி இருக்க வேர்ட்ஸ், அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காராம் அப்படின்னா அதை வந்து ஒமிட் பண்ணியிருக்காரு, ஓகேவா? அந்த மாதிரி வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை அவர் ஒமிட் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதாவது தாமஸ் பவுலர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஒரு பிரிட்டிஷ் ஃபிசிஷியன். அவரோட பீரியட் வந்து 1754 டு 1825 வரைக்கும் லிவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்களோட சிஸ்டர் யார் அப்படின்னா ஹென்ரியேட்டா பவுலர், ஓகேவா? ஸோ அவங்களோட பீரியட் பார்த்துடலாம், 1754 டு 1830 வரைக்கும் லிவ் பண்ணியிருக்காங்க, ஓகே? ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேர்ந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிளேஸை இன்னோசன்டைஸ், இந்த இன்னோசன்டைஸ் அப்படிங்கிறது யாரை மீன் பண்ணோம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ், ஓகேவா? ஸோ சில்ட்ரன் வந்து இந்த மாதிரி ஒர்க்ஸை, வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒர்க்ஸை வந்து படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதில் உள்ள வல்கரான அஃபென்சிவாக இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை வந்து என்ன டைட்டில் கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கீழே அந்த ஃபர்ஸ்ட் எடிஷனை 1807 வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதிலிருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு புது நேம் வந்து கொண்டு வந்துடுச்சு, அதாவது பவுலரைஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு அஃபென்சிவாக இருக்கக்கூடிய, வல்கராக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வரக்கூடிய வேர்க்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா பவுலரைஸ், அந்த ஆக்ட் வந்து பவுலரிசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பவுலர்ஸ். ஓகே, இந்த பவுலரிசம் இந்த ஆக்டிவிட்டி கண்டுபிடிச்ச தாமஸ் பவுலர் தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை, அதுக்கு முன்னாடி சார்ல்ஸ் வீஸ்லி வந்து 1744 வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் மாரல் அண்ட் சேக்ரட் போயம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை வந்து கொண்டு வந்திருக்காரு. அது என்ன மாதிரி ஒர்க் அப்படின்னா, நிறைய செலிப்ரேட்டட் ஆர்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்களோட ஒர்க் போயம் எல்லாத்தையும் எடுத்து அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அதை கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய வல்கரான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, வல்கரா அஃபென்சிவாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ரீஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதாவது பவுலருக்கு முன்னாடி, தாமஸ் பவுலருக்கு முன்னாடி யார் இந்த ஒர்க்கை பார்த்துருக்கா அப்படின்னா சார்ல்ஸ் வீஸ்லி வந்து பார்த்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. ஸோ அப்போ என்னென்னா, தாமஸ் பவுலருக்கு முன்னாடியே யார் இந்த பவுலரிசம் அப்படிங்கிற ஆக்டிவிட்டியை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சார்ல்ஸ் வீஸ்லி பண்ணியிருக்காங்க. பட் அது ரொம்ப எஃபெக்டிவாக மாறலை. பட் தாமஸ் பவுலர் பண்ணதுக்கப்புறம் அது வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவரோட நேம்லேயே வந்து அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சு அது ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேமஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பவுலரிசம்க்கும் சென்சார்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துடலாம். அதாவது பவுலரிசம் சென்சார்ஷிப், ஸோ சென்சார் பண்ணுறதும் பவுலரைஸ் பண்ணதும் சேமாக தான் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மோரோவர் சேம். ரெண்டுலேயும் என்ன தான் பண்ணுறோம் அப்படின்னா, வேண்டாத விஷயங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கிறோம். பவுலரிசம்க்கும் சென்சாருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பற்றி நோயல் பெரிங்கிறவர் வந்து டாக்டர் பவுலர் லீகசி ஹிஸ்ட்ரி அண்ட் எக்ஸ்பிகுரேட்டர் புக்ஸ் இன் இங்கிலாந்து அண்ட் அமெரிக்கா 1992 இந்த ஒர்க்கில் வந்து டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்காரு. ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துடலாம். அதாவது சென்சார்ஷிப் அப்படிங்கிறது, சென்சார் பண்ணுறது அப்படிங்கிறது யார் பண்ணுவோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து பண்ணுவாங்க, ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்கு பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது, அதே மாதிரி என்னென்னா இந்த மாதிரி சில, அதாவது நம்ம மூவிஸில் பார்ப்போம், சில காட்சிகளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சென்சார் பண்ணியிருப்பாங்க, இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி. யார் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா பண்ணிடுவாங்க.
ஓகேவா? இதுதான் என்னது அப்படின்னா சென்சார். அண்ட் பவுலரிசம்னா என்னன்னு பார்த்துடலாம். பவுலரிசம் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பண்ணக்கூடிய ஒரு வேலை, ஓகேவா? அது நீங்கள் பண்ணலாம், நான் பண்ணலாம், யாருனாலும் பண்ணலாம். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு. அது எந்த பர்பஸ்க்காக பண்ணுறோம் அப்படின்னா மாரலுக்காக, அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி மாரல் பர்பஸ்க்காக என்ன பண்ணுறது அப்படின்னா அதை வந்து ரீடிஃபைன் பண்ணுறது இல்லைன்னா ரீஸ்டேட் பண்ணுறது, அதுதான் என்னது அப்படின்னா பவுலரிசம். அண்ட் இது வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கு வந்து பப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்க வேண்டாம், இது கொஞ்சம் மாற்றலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றுறது தான் என்னது அப்படின்னா பவுலரிசம். பவுலரிசம்னா என்ன தான் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒர்க் பப்ளிகேஷன் ஆனதுக்கப்புறம் பண்ணுவாங்க. சென்சார்ஷிப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடியே பண்ணிடுவாங்க, அதாவது அது வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு, அந்த மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணிடுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா பவுலரிசம்க்கும் சென்சார்ஷிப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்? ஸோ இதை யார் தான் சொல்லியிருக்கா, இவ்வளோ டீட்டெயிலாக யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயல் பெரிங்கிறவரை வந்து சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கன். பாய்.